ஃபர்ஸ்ட் ரெமடி வந்து இந்த சோர் கர்ட் தான். இந்த சோர் கர்டில் வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுனால புளிக்கிறதுனால அந்த ஆன்டி ஃபங்கல் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்க டேண்ட்ரஃப் வந்து ஃபைட்டும் பண்ணும், அதே சமயம் இன்னும் டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகாமையும் தடுக்கும். நெக்ஸ்ட் ரெமடி வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் டைல்யூஷன். நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஒரு மைல்டு ஷாம்புவாக இருந்தாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஷாம்புஸை வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணாத பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஷாம்புஸை வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த ஒரு ஹார்டன் ஷாம்புவாக இருந்தாலும் அது மைல்டாக்கிடும். அதே மாதிரி நம்ம ஸ்கால்ப்க்கும் எந்த ஒரு டேமேஜும் தராது. இந்த மாதிரி நான் வந்து ஷாம்புவை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஒரு 1/4 கப் ஆஃப் வாட்டரில் நான் டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லா டைல்யூட் பண்ண ஷாம்புவோடு இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம ஸ்கால்ப்க்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆன டெட் ஸ்கின் வந்து தானாகவே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வந்து ஃபங்கல் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கால்போட pH பேலன்ஸை வந்து இது நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெமடி வந்து நீம் வாட்டர். இந்த நீம் வாட்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த நீமை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. பிகாஸ் கொதிக்க வைக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இதை வந்து நல்ல ஒரு ஹாட்டான வாட்டரில் வந்து இந்த நீம் லீவ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் அந்த லீவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு காட்டன் பால் வச்சு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு உங்களோட அஃபெக்டடான ஏரியாவில் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இதை பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட டேண்ட்ரஃப் வந்து குறையதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெமடி வந்து ஆலோவேரா பிளான்ட். இந்த ஆலோவேரா பிளான்ட்டை வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். பிகாஸ் இந்த அதில் வர எல்லோ ஸ்டெயின்ஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தரலாம். இந்த ஆலோவேரா பிளான்ட்டை நம்ம வந்து அஃபெக்டட் ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது அதனால வந்து நம்ம அஃபெக்டட் ஏரியா மாய்ஸ்சரைஸ் ஆகுறதுனால டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகிறது தடுக்கும். அதே மாதிரி வந்து இருக்க டேண்ட்ரஃபையும் கியூர் பண்ணும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இதுவரை பார்த்தது எல்லாமே நேச்சுரல் ரெமடி. இது ஒன்று மட்டும் வந்து ஸ்டோர் பாட் ரெமடி. நிறைய எக்ஸஸாக டேண்ட்ரஃப் ஒரு இச்சினஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஷாம்புவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 2-3 வாஷஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் தரும். இது எல்லா ஃபார்மஸிலுமே அவைலபிள். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இச்சினஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும்.